ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனலுக்கு. நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டிலில் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், அக்ரிலிக் பெயிண்ட் வந்து தீந்த ஒரு பாட்டிலை ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே உள்ள இதை வந்து கட்டர் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். இருந்தாலுமே அந்த கலர் வந்து தெரியுது, க்ரீன் கலர் பாட்டில். மூடியுமே க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன், மூடி தேவையில்லை நமக்கு, தனியாக இருக்கட்டும். இப்போ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, ஏர்ட்ரைக்லே ஹோம்மேடாக செஞ்ச ஏர்ட்ரைக்லே தான் எடுத்துக்க போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏர்ட்ரைக்லே ஹோம்மேடாக செஞ்சது. க்ரீன் கலரில் நான் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் கலர் மேக் பண்ணிவிட்டு கலர் பண்ணுறதுக்கும் க்ரீன் கலர் மேடாக பண்ண முடியும். ஒயிட் கலர் க்ளேயில் வந்து ஒழுங்காக கலர் பண்ணேன்னா தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் வந்து க்ரீன் கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு குட்டி ஒரு ரவுண்ட் ஹிட் மட்டும் எடுத்துக்க போகிறோம். நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு இடத்துல. இப்போ நம்ம வந்து பாட்டில் ஒரு உரமாக வச்சுக்கலாம். க்ளே வந்து நல்லா வந்து உருட்டிக்க போகிறேன். நல்லா இப்படி வந்து செட் பண்ணிக்கோங்க. தரையில் வச்சு நீங்கள் வந்து பசைஞ்சு கொடுத்துங்க. எங்கே வேணால் வச்சு ஏதாவது ஒரு மரப்பட்டையோ ஏதாவது ஒன்று நல்ல ஒரு பரிச்சட்டையில் கூட நீங்கள் வச்சு பசைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா வந்து பசைஞ்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெஃபிக்கால் இது எடுத்துருக்கேன். இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தேய்க்க போகிறோம். ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி கொடுங்க. கம்மு வந்து வெளியில் வராது, அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கூட, வந்து கம்மு வந்து வெளியில் வரும் பயப்பட்டிங்கன்னா கூட என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பவுடர் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தூவிக்கோங்க. தூவிட்டு இப்படி வந்து பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே அதை பண்ண விட்டுட்டேன், ஒட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து இது வந்து இப்படி செஞ்சு கொடுத்துக்கோங்க. இல்லை சப்பாத்தி மேக்கர் இருக்கு இல்லையா, அதில் உள்ள அந்த உருட்டுற கட்டை அதெல்லாம் எடுத்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் கிராஃப்ஸ் என்ன செய்கிறோம், இப்போ அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சப்பாத்தியே நமக்கு வந்து அது இதாக இருக்கும் இல்லையா, அதனால் மேக் பண்ணும்பொழுது நம்மளால் முடியாது. அதனால் நாம் இந்த மாதிரியான குட்டி குட்டி டூல் இருக்கிறதுலேயே கொஞ்சம் நார்மலான சைஸோட ஃப்ளாட் ப்ரெஷோட அந்த மரப்பட்டை இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல் தரும் கிளியாட்டுக்கு. நான் அதிலலாம் செஞ்சு பார்த்துருக்கேன், அதனால தான் உங்கள்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ நல்லா இதை வந்து நம்ம வந்து இப்படி வந்து தேய்ச்சாச்சு. இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்படி நல்லா தின்னா வந்து தேய்ச்சாச்சு. இதை என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி பாட்டில் மேலே வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட், பாட்டில் மேலே வச்சுட்டு இப்படி வந்து நம்ம வந்து செக்யூர் பண்ண போகிறோம். ஓகே, புரியுதா ஃப்ரெண்ட்? என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஓரத்தில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டிக்கிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபெஃபிக்கால் வந்து எடுத்துக்க போகிறேன். ஃபெஃபிக்கால் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபெஃபிக்கால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வந்து என்ன பண்ணுறேன்னா, கையால் இந்த மாதிரி தடவி கொடுத்துக்கிறேன். அப்போ தான் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டிலை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனாலும் எப்படியா இருந்தாலும் அது ஸ்ட்ராங்கிங் ஆகிடுது. ஆனால் நான் ஃபஸ்ட்டே ஸ்ட்ராங் ஆகுதா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டாக தான் சொல்லணும். கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஏன்னா அது மாதிரி தான் இருக்குது க்ளே பிளாஸ்டிக் பாட்டில். ஆனால் கிளாஸ் பாட்டிலை பொறுத்தளவுக்கு வெரி ஸ்ட்ராங். ஃபஸ்ட்டே நம்ம இதை வந்து சொல்லிடலாம், இது ஸ்ட்ராங்னு. பார்த்தீங்களா, இந்தளவுக்கு நமக்கு வந்து இது வந்து க்ளே வந்து அட்டாச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சமே அட்டாச் ஆகணும் இல்லையா ஃப்ரெண்ட்? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த க்ளேவை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இது வந்து இப்படி கிழித்து எடுத்துக்கிறேன். ஒரு கிளி கிழித்தாலும் இப்படி வந்து ரோலிங்காக நமக்கு வந்து வந்துடுது. ஓகேவா? இதை இந்த மாதிரி மேலேயும் ஒட்டிக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம ஃபெஃபிக்கால் கொடுக்காமல் விட்டுட்டேன், நீங்கள் வந்து கொடுத்து ஒட்டிக்கோங்க. பாருங்க, தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி கொடுத்து ஒட்டிக்கோங்க இந்த இடத்துல. அதோட ஒட்டின மாதிரியான ஒரு ஸ்பேசிங் ட்ரெல்லையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தாச்சா, இந்த மாதிரி. ஓகே, பாட்டிலோட அந்த ஷேப் வந்து வந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து திரும்ப இப்படி வந்து ஒட்டிக்க போகிறோம். ஓகேவா? புரியுதா? கொஞ்சம் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு இதோட ஒரு மேனுஃபேக்சராக ஒரு குத்து மதிப்பான ஒரு அளவை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அது ஒரு மாதிரியான ஸ்டிக் லைட்டான ஒரு பிளேஸாக தானே இருக்குது, அதனால் ஓகே மாதிரி லைட்டான பிளேஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்து இதோட அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். இழுத்திங்கன்னா இப்படி வரும் இல்லையா, அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ரொம்பலாம் பண்ணுவேன், இதுக்கு கிளியர் ரொம்ப நிறையா ஆகுமா வேஸ்ட் ஆகுமான்லாம் கேட்டிங்கன்னா, ஆகவே ஆகாது. இந்த கிராஃப்டை பொறுத்தளவுக்கு க்ளே வந்து வேஸ்ட் ஆகாது, அது ஒன்று கண்டிப்பாக சொல்லலாம். பாருங்கள், நம்ம வந்து கொடுத்துட்டோம் இல்லையா. இதை வந்து பண்ண போனால் சரியாக இல்லை இல்லையா, இந்த மாதிரி தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? ரோலிங் பண்ணிட்டு போகிறோம். ரோலிங் பண்ணால் இந்த மாதிரி வருது இல்லையா, இந்த மாதிரி வரணும். அதுக்காக தான் இந்த
மாதிரி கையை வச்சு இப்படி செஞ்சுக்கணும்னா அது வழுவழுப்பு அந்த ரோலிங் வந்து வந்துடும். நான் வந்து உங்கள்கிட்ட காட்டேன். இந்த கிளே வந்து இதுக்கிட்ட வந்து வரைக்கும் வருது பாருங்கள், பார்த்தீங்களா இப்படி தான் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி அது வரணுங்கிறதுக்காக நம்ம செய்யலை, ஷேப் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறோம். இப்போ இது வந்து வந்துட்டு ஓகே, என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல உள்ளதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேணால் எடுத்துக்கங்க, வேணாம் வேணாம்னா விட்டுருலாம். இது எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப இந்த கிளேவை அதாவது திரட்டணும் இல்லையா, இந்த கிளேவை வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் கொஞ்சம் கிளே எடுத்து இந்த கிளே பத்துமான்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் கிளே வந்து நான் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். மிச்சம் இருந்தால் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி வந்து மாதிரி திரட்டி கொடுக்குறேன். வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையை வந்து இப்படி வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, இந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த இடத்துல தரையில் தானே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கை கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குது, அதான் வர மாட்டேங்குது. நான் கொஞ்சம் செஞ்சு பார்க்குறேன் பாருங்கள். எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் கிளேவர் வந்து வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட கிளேவர் சூப்பர்னு அர்த்தம் ஓகே. கலர் கிளே எப்படி ரெடி பண்ணால், ஒயிட் கிளே ரெடி பண்ணுற வீடியோ ஏற்கனவே நான் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த கிளேவை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமும் பெயிண்ட் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கொடுத்துருங்க. ஆனால் பண்ணும்பொழுது ஒட்டும், ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி இப்போ வந்து ஒட்டவே ஒட்டில் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது இன்னுமே கொஞ்சம் கூட நீங்கள் வந்து திரட்டிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நீட்டு வந்து வரல இல்லையா, அதனால நான் திரட்டிக்கிறேன். திரட்டிக்கிட்டே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நீட்டாக ஒரே ரோலிங்காக நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ண போகிறோம். நான் லைட்டாக தான் இந்த இடத்துக்குலாம் அப்ளை பண்ணுறேன். நான் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராங் வந்து முக்கியம் இல்லையா, அதனால் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இது வந்து ஸ்டிக் பண்ணுறேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்கள், அளவு வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு இல்லையா. இந்த மாதிரி இது ஏன் செய்கிறோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒன்றா வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி அதோடையே நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்ச மெத்தட் மாதிரி இதையும் நீங்கள் வந்து செய்யணும். நவுந்துடுது, நவுறாத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி கையை வந்து நவுத்தாமல் செய்யுங்க, இருக்க மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி அது ஒரு பக்கமாக போகுது தான் பாருங்க. இது என்ன டெக்ஸ்சருக்கு கிடைக்கும் நான் நினச்சேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டே அந்த உடம்பு வந்து குண்டாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வயிற்று பகுதி மட்டும் குண்டாக இருக்க மாதிரி. நான் என்ன இந்த என்ன கிராஃப்டுன்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர, இது என்ன பண்ணுறோன்னு சொல்லலை இல்லையா. இது என்ன பண்ணுறோன்னா, மயில் மாதிரியான ஒரு ஷேப் வந்து பண்ணுறோம். மயில் தான் கடைசியில் என்ன வருதுங்கிறது தானே முக்கியம். நான் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த மயில் ஷேப் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்கு தான் நம்ம வந்து உருட்டி கொடுத்தது. கைகள்லாம் இப்போ வந்து கிளே தான் ஒட்டுது, தவிர கலர் வந்து ஒட்டலை. இப்படியே கொஞ்சம் விட்டது தான் என் கைக்கு. இந்த பாருங்கள், ஃபஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம இது பண்ணிட்டோம் இல்லையா. அடுத்தலாம் வந்து அழகாக அந்த வந்து குண்டு வந்து கிடச்சிடுச்சு, பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தனியாக இதை வந்து எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ண போகிறேன்னா, கிளே எடுத்தோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறோம். இத்தனை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு ஒரு கிளே வந்து எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், இதை வந்து எடுத்துகிட்டு இது வந்து கொஞ்சம் தடிமனான அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. தடிமண் வேணும், தடிமண்ணை குண்டா ஓகே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி எடுத்துகிட்டு என்ன பண்ண போனால், இந்த மாதிரி வளைச்சிக்க போகிறோம். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு, அதோட ஃபேஸ். நம்ம மயிலோட ஃபேஸ் வந்து இப்படி தானே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்ட வரல கொடுத்து இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் நீளாக இருக்கிற மாதிரி ஓகே. இப்போ என்ன பண்ண போகணும்னா, இது வந்து இதோடு வச்சு நம்ம வந்து ஒட்டக்கணும் பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் இந்த இடத்துல வந்து கலந்து கொடுத்துக்குறேன். எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க.
இந்த இடத்துல தானே விட்டுறோம், அதனால் நான் இங்கே கொடுத்துட்டேன். திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி மயில் வந்து இப்படி வந்து இருக்குது. ஆ, இந்த மாதிரியான டர்ன் இது கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் ஒட்டணும். பார்த்துங்க, நான் செய்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நெக்ஸ்ட்டு அவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உங்கள் நாலேஜ் கூட நீங்கள் வந்து டிசைனிங் ஒர்க்லாம் நீங்கள் வந்து சூப்பராக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்த எப்படி வருமோ இப்படி வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல நெக் வந்து விழுகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் இந்த இடத்துல வீடியோ கொஞ்சம் சைடாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வந்து எப்படி தெரியுதுன்னே தெரியல, அதனால தான் எப்படி தெரியுதுன்னு தெரிஞ்சால் நான் கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மயில் வந்து தெரியுது பார்த்தீங்களா, மயில் பாட்டை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மயில் பாட்டை வந்து தெரியுது. வந்து நம்மளோட கிராஃப்ட் வந்து ஃபினிஷ்ட் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஓரமாச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து நல்லா வந்து இதை வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கிறேன். பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சமாக வந்து பவுடர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டும் நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கிறேன். ஓவர் பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த க்ளேயில் வந்து பவுடர்லாம் இறங்கிடும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இது இருக்குது இல்லையா, அது பேர் என்ன, க்ளூ, அந்த பாட்டில் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த பாட்டில் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து உருட்டிட்டோம் இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதை நல்லா வந்து தேய்க்க போகிறோம். சப்பாத்தி மாவு மேக் பண்ண மாதிரியே தேய்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஸ்டெப் தான் எல்லாமே. இல்லை பெருசாக ஏதாவது எடுத்து தேய்ச்சி கொடுக்கறனாலும் ஓகே தான். எது இருக்கோ எதால் தேய்க்க முடியும், விசிபிள் இருக்கோ, உங்களுக்கு வந்து எது வசதியாக இருக்கோ அதில் வந்து தேய்ச்சிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம். க்ளே வீட்லேயே எல்லாருக்கும் செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். செய்ய தெரியாதவங்க நம்ம சேனலில் போட்டிருக்க க்ளே வீடியோ வந்து பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான இதுதான், ரெண்டே பொருள் தான், பவுட்ரும் ஃபெஃபிக்காலும். ஓகே, ரெண்டே பொருள் தான். இதை வச்சு நீங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக நம்ம க்ளே வந்து ரெடி பண்ணிடலாம். நான் அந்த மெத்தடில் பண்ண க்ளே தான் இது. இல்லை உங்களுக்கு வேறு எப்படியாவது செய்ய தெரியும்னா நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா க்ளேயில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஒரு 4-5 மெத்தட்ஸ் இருக்குது. அடுத்தது என்னென்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து க்ளே மோல்டெல்லாம் இல்லை. இது நானே பிளாஸ்டிக்கில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரெடி பண்ண க்ளே மோல்டு. ஓகே, இது எப்படி செஞ்சேன்னா, நான் வேறு ஏதாவது க்ளே மோல்டு வச்சு க்ளே கிராஃப்ட் பண்ணுற வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை, இந்த வீடியோலாம் போகும் இல்லையா, அதனால் எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அழகாக வந்தது எடுக்கிறப்ப போயிடுச்சு, இட்ஸ் ஓகே. இதனால் இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கோங்க. ஏன்னா எடுக்கும்போது சுருங்குது இல்லையா, பெருசாக பண்ணிங்கன்னா உங்களோட ஷேப் வந்து இது வந்து கிடச்சிடும். கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிறனாலும் கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கட் பண்ணால் அது வந்து எனக்கு வந்து விசிபிளாக வரமாட்டேங்குது. ஆஹா, சூப்பர். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிடச்சிட்டு அழகா. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தடிமனாக இருந்தால் போதும், ரொம்பவும் தடிமன் வேணாம், ரொம்பவும் நைஸ் வேணாம். இந்த மாதிரி கையால் கூட நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தட்டையாக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க, நிறைய இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வரமாட்டேங்குது அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருளை மாதிரி பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீட்டி வேணுமோ அது பண்ணிவிட்டு ஒரு இடத்துல இப்படி உங்கள் விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுங்க, ரொம்பவே ஈஸியாக இது வந்துடும். இந்த மாதிரி வரலைன்னா இந்த இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா லீஃப் மாதிரியான ஷேப் வந்து வந்துடும். ஓகேவா, இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தோணுது. இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல விட்டீங்க, இப்படி வச்சு கூட ஒட்டலாம், இப்படி வச்சு ஒட்டலாம். ஆனால் அது இந்த இது மாதிரி வராது, ஃபெதர் மாதிரி வராது. இல்லை இப்படி கூட ஒட்டலாம், நீங்கள் எப்படி வேணும்னாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்படி கூட வரிசையாக கூட நீட்டி நீட்டி வச்சு ஒட்டிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஒட்டி ஒட்டிக்கலாம். நம்ம வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு, இப்படி ஒட்டினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒட்டி நல்லா இருக்குமா அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்படி வச்சு ஓட்டலாம். ஃபெஃபிகால் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, அது மாதிரி ஓட்டிக்கலாம். இந்த இது வரைக்கும் பாதி வரைக்கும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்படி ஓகே மாற்றி விட்டுட்டேன், சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கணும்.
இப்படி கூட விட்டலாம், இதில் முத்து முத்தா இது மாதிரி இருக்கக்கூடாது, இது மாதிரி ஒட்டிக்கலாம். ஓகே இது அழகாக இருக்குதுன்னு தெரியுது, இது மாதிரி ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே இதே நீங்கள் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த தூரத்தில் கொஞ்சம் ஃபுட் கலர் அப்படி பண்ணிக்கிறீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. அதே மாதிரி நம்ம ஒட்டிக்க வேண்டியதான், இந்த மாதிரி ஒட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு 7-8 பெட்டல் சேர்ந்து ஒட்டிக்கலாம். நல்லா மயில் ரெக்கை வந்து அழகாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி கொஞ்சமாக ஃபெபிகால் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த இதை வந்து ஒட்டிட்டேன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபெபிகால் மூடி இருக்குல்லையா அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதில் வந்து ஒரு அச்சு வரும், அந்த அச்சை வந்து ஃபெதர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். கொடுக்கும்பொழுது அச்சு வந்து விடுது இல்லையா, இது வந்து அழகாக இருக்கும் பார்க்கவே. அதுக்காக தான் காஞ்சோன்னா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்பொழுது இன்னுமே அழகாக இருக்கும். ஓகே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நீங்கள் எது வேணால் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற மாதிரி உள்ளது எது வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, இதே மூடி வச்சு இந்த மாதிரி இந்த பாட் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். இந்த இடத்த வச்சு ரொம்ப அழுத்தாதீங்க, இப்படி பிடிச்சிக்கலாம். மயில் உடம்புல இருக்கும் இல்லையா இந்த மாதிரி, அதுதான் அது. இந்த மாதிரி ஒன்று விழுந்துடுச்சு, இந்த மாதிரியான எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்மளே கொடுக்குறது தான் கிளையிலலாம் மாட்டெலாம் நம்மளே உருவாக்குறது தானே, உங்களுக்கு எதை வச்சு பண்ணணுமோ அதை வச்சு பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே இது வந்து ஏதோ ஒரு சைட்லேருந்து விழுந்துடுச்சு, நான் சொன்னேன் இல்லையா அழுத்தி பிடிக்காதீங்கன்னு, அழுத்தி பிடிச்சதுனால அப்படி சொன்னேன், விழுந்துடுச்சு கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வெயில் வந்து காய வச்சுக்கலாம், பெயிண்ட் பண்ணி நீங்கள் காய வச்சுக்கலாம், சும்மாவும் காய வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்து இதே இதை வச்சு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி அந்த ஃபெதர்ஸில் வந்து நீட்டாக இருக்கும் இல்லையா கூட, அதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன். பரவாயில்ல நல்லா தான் இருக்கும்னு நினச்சி தான் பண்ணேன், இருந்தாலும் அது அந்த நீட்டு கோடு மாதிரி வரல, இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கழுத்து பகுதி மட்டும் கழண்டுக்குது, சேரவே இல்லை என்னன்னே தெரில. இந்த பகுதியில் வந்து இதாகிடுச்சு, இந்த பக்கத்துலேருந்து தான் கழுக்குது, ஒட்டினதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரில, காய வைக்கிறதுக்கு வரைக்கும் அது நம்மளுக்கு கிராஃப்ட் பண்ண விடாது போல இருக்குது, ஆட் பண்ண விடாது போல இருக்குது, கழுந்துக்கிட்டே இருக்குது, அதான் பிடிச்சிக்கிட்டே பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து மயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்க்கலாம், ஃப்ரண்ட் பக்கத்தில் உள்ளது பாருங்கள் இப்படி தான் நம்மளோட மயில் வந்து இருக்குது இல்லையா, நல்லா தான் இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இது வந்து பெயிண்ட் பண்ணனாலும் பெயிண்ட் பண்ணலாம், இல்லை இதோடய இருக்கட்டும் அப்படினாலும் எடுத்துக்கலாம். ஒன்று மட்டும் பண்ணலாம், குட்டியாக கொஞ்சோண்டு கிளியர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு சர்க்கிள் ரவுண்ட் வந்து சூப்பராக ஒரு ரவுண்டாக ஒரு கடுகு சைஸில் உள்ள ஒரு ரவுண்ட் வந்து வேணும், ரவுண்ட் வந்து நல்லா ரவுண்டாக இருக்கணும், தெரிப்புக்கு வெடிப்பு வெடிப்பு எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே இல்லை இந்த அதை வெடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள். அதில் வந்து என்ன பண்ணணுன்னா ஃபெஃபிகால் பாட்டிலோட அந்த எடுத்துகிட்டு அந்த மூடி அது ஃபெஃபிகால் வைக்கல அந்த டெக்ஸ்சருக்காக இப்படி. ஓகே தென் ஃபெஃபிகால் வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க, இது எதுக்குன்னா கண்ணுக்கு, கண்ணை நம்ம வைக்கவே இல்லை இல்லையா அதுக்காக தான். அது ஒரு பக்க கண் கிடைக்கிறனாலும் பண்ணிக்கலாம், ரெண்டு பக்க கண் கிடைக்கிறனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு ரெண்டு பக்கமும் தானே வேணும், ரெண்டு பக்கமும் உள்ள மாதிரி தானே வச்சுருக்கோம், அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வந்து கண் வந்து வைக்கணும். அதே மாதிரி டெக்ஸ்சர் டெக்ஸ்சர் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சிங்கன்னா சில நேரம் அந்த ஃபெபிகால் மூடி வந்து அந்த கிளே வந்து என்னாகும் அந்த ஃபெபிகால் மூடியில் ஒட்டிக்கும் அந்த வாய் மூனியில், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அந்த தலை மட்டும் தனியாக ஆடுது என் மயிலுக்கு, பேசாமல் இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுதேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே தூக்குனா அது ஒரு ஸ்டைலாக நல்லா தானே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரான நம்மளோட கிளே வந்து கிடச்சிட்டு, இதை வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி காய வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட விட்டுலாம். ஓகே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா க்ரீன் கலர் வந்து எடுத்துக்கேன். ஓகே க்ரீன் கலர் வந்து எடுத்துக்கலாம், வாட்டர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கேன், வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி அது இன்னமும் மாதிரி இருக்கும் எனக்கு பிடிக்காது, அதனால தான். என்ன பண்ண போனால் இந்த இடத்துல தான் க்ரீனு, ஓகே இந்த மாதிரி இடத்துல மட்டும் க்ரீனு, காயத்தை முன்னே கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா காய வச்சிருவேன், எனக்கு அந்த மாதிரி செய்ய பிடிக்கும். வாட்டர் வந்து அப்பப்போ லைட்டாக லைட்டாக ஷேடிங்க்கு தொட்டு போவேன், ரொம்ப வந்து எடுக்க வேணாம், தொட்ட மாதிரி தெரியக்கூடாது. ஓகே ஏன்னா கிளியில் இந்த மாதிரி திக்காக கொடுக்கும் பொழுது ஒட்டினா இதாகிடும் அந்த ப்ரெஷில் உள்ள பெயிண்ட்லாம். ஓகே அதுக்காக தான் நம்ம அந்த ஷேட் வரதுக்கு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். கையில் வந்து ஒட்டிடாமல் செய்யுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லிங் வேணும் பாருங்கள். ஒரு அப்போ நான் வந்து கொடுத்த அந்த ஒரு வாட்டர் தான், அதுக்கப்புறம் நான் வந்து வாட்டர் தொடல பார்த்தீங்களா, ஒரு ரெண்டு தடவை தொட்டாங்க தான்,
வாட்டர் தொட முடிச்சா தான் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இதுக்கு வாட்டர் தொட்டு அடித்தா தான் நல்லா இருக்கும், அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. அது ஒவ்வொருத்தோட இது பண்ணுறது கூட இருக்கும். சரி, இனிமேல் சேர்த்துக்கலாமே வாட்டர் தொட்டி அடிப்போம் அப்படின்னு நான் அடிச்சுட்டு இருந்தா இப்படி இருக்க பாருங்க நல்லாயிருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே வச்சுனா நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்தது ரெட் கலர் வந்து எடுத்துக்கிறேன். ரெட் கலர் வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த டெக்ஸ்சரில் வரதுக்கு என்ன பண்ணால் அந்த விதை பிரிட்ஜில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. கழுவாமல் அடிங்கன்னு சொல்கிறாங்க, வாஷ் பண்ணக்கூடாது டெக்ஸ்சருங்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. டெக்ஸ்சருக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இல்லைன்னா கழுவ மாடிக்குன்னு நமக்கு என்ன இருக்கா சொல்லுங்க. அது க்ரீனோட கலந்த மாதிரியான ஒரு கலர் வந்து வருது இல்லையா, பாருங்க தெரியும். அதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இல்லைன்னா வாஷ் பண்ணிட்டு தான் நான் ஒவ்வொரு கலர் அடிக்கும்போது வாஷ் பண்ணிட்டு தானே அடிக்கணும். அடுத்த லீஃபில் வந்து அடுத்த அந்த க்ரீனில் வந்து பூவாத மாதிரி பார்த்துக்கணும். எனக்கு ஒரு நல்ல போயிட்டு இப்போ தானே எல்லாத்தையும் ஆரம்ப ஸ்டேஜில் இல்லைன்னு அந்தளவுக்குலாம் ஒரு பெயிண்டர் இருந்ததுலாம் கிடையாது. இப்போ தான் கற்றுக்கிட்டுருக்கேன், அதனால் எனக்கு வந்து போகலாம் சார். அது கொஞ்ச நாள் போனால் சரியாக நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. ரெட் கலர் அழகாக இருக்குது க்ரீனுக்கு மேட்சிங்காக, பார்த்தீங்களா. இந்த டெக்ஸ்சர் வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஐஸ் இருக்கு இல்லையா, ஐஸ்க்கு வந்து உள்ள ஒரு டாட் மாதிரி இதை வைக்க போகிறேன். ரெட் கலரை ஒரு பக்கம் டாட்டாகவும் ஒரு பக்கம் தான் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டெக்ஸ்சர் நம்ம இந்த முனையில் இதில் கூட நம்ம அடிச்சுக்கிறதுனா அடிச்சுக்கலாம், அதெல்லாம் நம்ம பெஸ்ட்டு தான். ஓகே, அடிக்கலாமா நினைச்சுக்கிறேன். அங்கே கொஞ்சமாக வாட்டருக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, அக்ரிலிக் பெயிண்டில் ரெட் கலர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ணணும், க்ரீன் கலர் வந்து எடுத்துக்கோங்க. என்னடா க்ரீன் ஏர் ரெட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆமாம், அது ஒரு மிக்ஸ்ட் கலராக வரும்னு நினைக்கிறேன். அதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். காக்கி கலர் வந்துட்டுச்சு. ஸோ ஓகே, இந்த இடத்துல காக்கியும் கொஞ்சம் இடத்துல நம்ம வந்து க்ரீனும் அடிச்சு விடலாம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கோம் பார்த்தீங்களா, க்ரீனையும் லைட்டு க்ரீனையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணி அடித்தா காக்கி வந்துடும் கற்றுக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு இதுன்னு. எனக்கு கூட இது தெரியாது, இந்த வீடியோவில் இப்போ நான் செய்யும்போது தான் எனக்கே தெரியுது. இட்ஸ் ஓகே, இன்றைக்கி நம்ம ஒன்றும் லேர்ன் பண்ணிட்டுருக்கோம் இந்த வீடியோ மூலம். அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே ஃப்ரெண்ட். இந்த மாதிரி அந்த மேலே கொஞ்சம் ஷேட்ஸ் இருந்தாலும் கொடுத்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். டபுள் மீன் கலரில் இந்த பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்துருச்சு. இந்த தலைக்குமே நான் இது மாதிரி தான் பண்ணுறேன். அதெல்லாம் காயில் விழுந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கையால் தான் எடுத்து வைக்கணும். இட்ஸ் ஓகே, அந்த ரெட் கலர் அந்த ஐஸை மட்டும் விட்டுட்டு வைத்ததுலாம் ஆடுது. நான் சொன்ன மாதிரி தான் இந்த தலை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து எடுத்து ஒட்டிக்கிட்டே இருந்தேன். மூக்குக்குமே அதே கலர் கொடுத்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி கலர் வந்து கொடுத்துக்கோங்க, வேறு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து கிட்டக்க வச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நான் கொஞ்சம் கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் அதை அப்படியே ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது செட் ஆகாது, கை தான் யூஸ் பண்ணணும் பாருங்கள். அழகாக எல்லா இடத்துலையுமே வந்து இது வந்து ஃபினிஷ்டாக நம்ம வந்து பண்ணிட்டோன்னு பாருங்கள். காயில் அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ நான் வந்து என் கையில் எடுத்து மாட்டின மாதிரிலாம் காட்டுறேன் பாருங்கள். ஹெட் மட்டும்தான் என்னமோ இதாக இருக்குது, அது காஞ்சோன்னு அழகாகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலன்னா, இந்த ஃபெதர்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் கூட கொடுத்துக்கிறதுனா கொடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஃபெதர்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் கலர் கூட கொடுத்துக்கலாம் இருந்தாலும் ஓகே. இதுக்குள்ளே ஏதாவது போட்டு வச்சுக்கலாம், சாம்பிராணி ஏற்றி கூட வைக்கலாம் நீங்கள், இது வேணால் பண்ணிக்கலாம் பாருங்கள். பாட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த க்ளே வீடியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.